இந்த கட்சி அழிக்கிறவங்க எல்லாருக்கும் அடக்கம் பண்ணிட்டு இரங்கல் செய்தி கொடுத்துட்டு ஆறாம் உன்னை தான் பாக்கி இருந்தான் பார்த்தார் யாரும் அதற்கு பிறகுதான் கலந்துருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆகும் ஒண்ணும் இல்லையே உண்மைதான். சைலண்டா இருக்கான் மத்த திமுக நினைக்காது. இப்ப கொஞ்சம் சங்கடம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் இல்லையான்னு சொல்லல. எங்க ஜாதகம் கொஞ்சம் மோசமான ஜாதகம். இந்த ஆட்டுக்குட்டி அல்லாமலே ஓவரா போகுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆடு பிரியாணி ஆயிடும் திமுக காரணம். 1000 அமித்ஷா பிறந்தாலும் எங்களை ஒன்று செய்து கொள்ள முடியாது. 1000 அமித்ஷா பிறந்தாலும் எங்களை ஒன்று செய்து கொள்ள முடியாது. நான் இந்த திருப்பவனத்தில் சொல்லிவிட்டு போகிறேன், எங்க ஜாதகம் கொஞ்சம் மோசமான ஜாதகம். மணிமண்டபம் கட்டியதெல்லாம் நாங்கள் தான் சொல்லி சொன்னோம் என்றால் இந்த கட்சி அழிக்க நினைத்தவங்க எல்லாருக்கும் அடக்கம் பண்ணிட்டு இரங்கல் செய்தி கொடுத்துட்டு ஆறாம் உன்னை தான் பாக்கி இருந்தான் பார்த்தார் யாரும் அதற்கு பிறகுதான் கலந்துருப்போம். இந்த இயக்கத்தை பார்த்து இந்த தலைவரை பார்த்து அவர் வழியிலே வருகிற தளபதியை பார்த்து அமித்ஷா போன்றவர் சவால் விடுகிறார் என்றால் திமுக தொண்டர் சைலண்டா இருக்கான் மத்த திமுக நினைக்காது. இப்ப கொஞ்சம் சங்கடம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் இல்லையான்னு சொல்லல. ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆகும் ஒண்ணும் இல்லையே உண்மைதான். இது தினமலருக்கான ஒரு வாரம் பெருசா போடுவோம். உண்மைதானே என்ன அர்த்தம், எதையும் எதிர்பார்க்காத தொண்டன் தானே இந்த கட்சியில் இருக்கலாம். ஆட்சி பதவி எத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கலாம், எத்தனை பேர் எம்பி, எத்தனை பேர் அரசாங்கத்தில் பதவி பெற்றிருக்கிறாங்க, அவங்களால தான் இந்த கட்சியா? வேண்டுமானால் அவர்களுக்கு தேசிய கொடி போட்டு காரில் போகலாம். ஆனால் அந்த தேசிய கொடி பறக்கிற போது அல்ல உட்கார்ந்து போகிறவன் இந்த கொடியை பெற்றுக் கொடுத்தவன் திமுக தொண்டன் என்று நினைத்தால் அவன் தலைவர் நினைக்காவட்டான். சந்தித்து வெற்றி பெற்ற நாங்கள் இன்னைக்கு எவனெவனோ பூச்சாண்டி காட்டுகிறான் என்றால் எடப்பாடி சவால் விடுகிறார், அமித்ஷா சவால் விடுகிறார். இந்த ஆட்டுக்குட்டி அல்லாமலே ஓவரா போகுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆடு பிரியாணி ஆயிடும் திமுக காரணம். இப்பேற்பட்ட தலைவர்களெல்லாம் பார்த்தவர்கள் நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அமலாக்கு பிரிவு மூலமாக நீங்கள் அழித்து விட முடியுமா? என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜிக்காக வாதாடுவதற்கு நான் இங்கே வரவில்லை. ஒரு வழக்கறிஞர் முறையில் நான் சொல்கிறேன். அவர் வீட்டின் முன்னாலே நான் பேட்டி கொடுத்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். நான் அன்னைக்கு என்ன சொன்னேனோ அவர் வீட்டு வாசப்படி முன்னாலே அவர் வீடு ரைடு பண்ணுகிற போது 2015 கிராமத்தில் பழமொழி சொல்லுவான், திருட முந்த 6ஆம் மாசம் நாய் குறைச்ச கதை. 2015 நடந்தது. அதை கொடுத்து செட்டில் பண்ணிட்டார். சென்னை ஹைகோர்ட் விடுதலை செய்து விட்டது. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வழக்கு நடத்து ரிமாண்ட் பண்ணியிருக்கான் அவ்வளவுதான். அமலாக்கத்துறை அம்பு ரெண்டு நாள் செய்தி வருவதை தவிர இதை தவிர ஒன்றும் புரிந்து முடியாது. இந்த அமலாக்கத்துறை வைத்துக் கொண்டு நீ ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறீங்க. இன்றைக்கு சொல்கிறேன், இந்த அமலாக்கத்துறை அல்ல, இவர்களை போல அவசரப்பட்டு நாங்கள் வழக்கு போட மாட்டோம். எடப்பாடி அவர்களே, உன் மீது நான் போட்ட வழக்கு இன்றைக்கு மீண்டும் துவங்கிவிட்டது. 4000 கோடி ரூபாய் ஹைவே சீரிங் செய்த ஊழல் ஸ்பெஷல் கோர்ட் போட்டு விசாரிக்கப்படும். வேலுமணி கோடிக்கணக்கில் செய்த ஊழலுக்கு விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது. தங்கமணி மீது சார்ஜ் ஷீட் ரெடி. விஜயபாஸ்கர் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டார். ஆக அண்ணா பிறந்தநாள் செப்டம்பர் 5 எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அடுத்து அக்டோபருக்கு பிறகு நீங்கள் ஜெயிலுக்கு போவீர்கள், கோர்ட்டுக்கு போவீர்கள். அடுத்த தேர்தலிலே அந்த கட்சியில் இருக்கிற முன்னாள் மந்திரி எவருமே தேர்தலில் நிற்க முடியாத நிலையை திமுக உருவாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.